டைட்டிலை பார்த்து நிறைய பேர் பயந்து போயிருப்பீங்க, பட் இந்த டைட்டில் ஃபேக்கான டைட்டில் கிடையாது. நீங்கள் நானும் ஒன்னா சேர்ந்து இன்னவே வர்ச்சுவலாக உலகத்தோட ஆழமான பகுதி மாரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில் நீங்கள் நான் ரெண்டு பேர் ஒரு சப்மர்சிபிள்குள்ளே உட்காடுறோம். இப்போ எப்படி டைட்டானிக்கை பார்க்குறதுக்கு ஒரு டைட்டன் சப்மர்சிபிள் அஞ்சு பேரோட போச்சோ, அந்த மாதிரி நீங்கள் நான் ரெண்டு பேர் மட்டும் ஒரு சப்மர்சிபிள்குள்ளே போகிறோம். அப்படி உள்ளே உட்காந்துட்டோம்னா நம்ம கண்ணு முன்னாடி என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மொத்தம் 11 கிலோமீட்டர் டெப்த்தில் வந்து கடலோட ஆழமான பகுதிகள் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறப்ப நம்ம என்னென்ன பார்ப்போங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். டைட்டானிக் இருக்கிற இடத்த விட கிட்டத்தட்ட 4 மடங்கு டீப்பான பர்டிகுலர் பகுதி இது. இந்த மாரியானா ட்ரெஞ்சோட டெப்த் வந்து 11 கிலோமீட்டர்ஸ் டீப். ஓகேவா? புர்ஜ் கலிஃபா, ஏன் மவுண்ட் எவரெஸ்டே இதுக்குள்ளே போட்டிங்கன்னா கூட அதை விட ஆழமான ஒரு பர்டிகுலர் பகுதி தான். இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி கடலுக்குள்ளே இருக்குது, ஜப்பானுக்கு கீழே அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு மேலே. ஓகேவா? ஜப்பானுக்கு கீழே ஆஸ்திரேலியாவுக்கு மேலே தான் வந்து இந்த ஒரு மாரியானா ட்ரெஞ்ச் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பகுதி இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஓகே சப்மர்சிபிள்குள்ளே சூட்லாம் போட்டு உட்காந்துட்டோம். ஓகேவா? இப்போ தண்ணிக்குள்ளே நம்ம ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ண உடனே 6 ஃபீட் தூரத்தில் நம்ம மற்ற மனிதர்கள் ஸ்விம் பண்ணுறதா பார்க்க முடியும். அதாவது மனுஷனால 6 அடி வரைக்கும் கடலோட ப்ரெஷரில் உள்ளே போய் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் ஸ்விம் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து 20 மீட்டர்ஸ் உள்ளுக்குள்ளே போனோம்னா ஷேலோவான ரீஃப் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்கல்ல, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்நார்க்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்தமான் போனாங்கன்னா ஒரு இது காமிப்பாங்கல்ல, அது வந்து ஒரு 20 மீட்டர் டெப்த்தில் இருக்கும். நம்ம வந்து ஒரு 60 மீட்டர்ஸ் டெப்த்துக்கு வந்து ஸ்கூபா டைவிங் சூட் போட்டு இன்னமும் உள்ளுக்குள்ளே போக முடியும். அதெல்லாம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருப்போம், மற்றவங்கலாம் இருக்காங்கன்னு. அண்ட் இப்போ நம்ம டீப்பாக உள்ளுக்குள்ளே போகிறப்போ 62 மீட்டர்ஸில் ஆர்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வேல் பார்ப்போம். இந்த ஆர்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வேல் வந்து ஏபெக்ஸ் பிரிடேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபெக்ஸ் பிரிடேட்டர்னா அதுதான் ஃபுட் செயினோட டாப்பே. எப்படி நிலத்தில் வந்து சிங்கம் இருக்கோ, கடலுக்கு இந்த ஆர்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வேல் தான். அடுத்து நம்ம 100 மீட்டர் டெப்த்துக்குள்ளே போகிறப்ப என்னாகும் பார்த்தீங்கன்னா வேல் ஷார்க்ஸை பார்க்க ஆரம்பிப்போம். இது கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு வாழும். அண்ட் இதோட வெயிட் வந்து 10 யானைகளுக்கு சமமாக இருக்குது. ஓகேவா? யோசிச்சு பாருங்கள், 10 யானை சைஸ்க்கு இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேல் ஷார்க் வந்து உங்களை பாஸ்டாக வந்து ஸ்விம் பண்ணி போகும். அவ்வளவு லைஃப் ஃபார்ம் உள்ளுக்குள்ளே இருக்குது. 130 மீட்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் பசிஃபிக் ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஆக்டோபஸை பார்ப்பீங்க. உங்களை விட பெருசாக இருக்கும் இந்த ஆக்டோபஸோட சைஸு. அந்த மாதிரி ஆக்டோபஸ் வந்து சப்மர்சிபிள்குள்ளே நீங்களும் நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். இதோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் இது வந்து உயிர் வாழும், அதுக்கப்புறம் இறந்து போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 180 மீட்டர்ஸ்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஓஷன் லைஃப் ஃபார்ம் வந்து 95% இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா மீன், நம்ம பார்க்குற எல்லா மீன் எல்லாமே வந்து இந்த 180 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம இன்னும் போக போகிறது பல 10,000 மீட்டர் தாண்டி நம்ம உள்ளுக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? 180 மீட்டர்ஸ் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போமே வந்து சூரிய வெளிச்சம் 1% தான் உள்ளுக்குள்ளே வரும். தண்ணி வந்து 99% சூரிய வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. என்னைய மாதிரி இன்னும் 10 பேர் என் தலைக்கு மேலே வச்சா எவ்வளோ நீளம் இருக்குமோ அவ்வளோ நீளத்துக்கு ஒரு மீன் இருக்குது. அந்த மீன் வந்து 200 மீட்டர் டெப்த்தில் வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த ஃபிஷ் வந்து நம்மளோட மொத்த சப்மர்சிபிளையே வந்து அப்படி தட்டி விட்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொண்ட ஒரு பர்டிகுலர் ஃபிஷ். இதோட பேர் வந்து ஜெயண்ட் ஆர் ஃபிஷ். 300 மீட்டர்ஸ் டெப்த்துக்கு போகிறப்போ ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதன கிராபு சரி, அது என்ன ஸ்பைடர் கிராப்னு கேட்டிங்கன்னா அதோட காலை பாருங்க, எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்குல்ல, நீட்டா நீட்டமா. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு வாழும்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு சீசன்ல லே பண்ணக்கூடிய முட்டைகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன். புரியலையில? 15 லட்சம் முட்டைகளை வந்து இந்த ஒரு ஸ்பைடர் கிராப் வந்து லே பண்ணும். அடுத்து 539 மீட்டர்ஸ், தட் இஸ் 1/2 கிலோமீட்டர் நீங்கள் கடலுக்குள்ளே நம்ம அப்படியே சப்மர்சிபிள்குள்ளே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல் பார்ப்பீங்க. ப்ளூ வேல் சாதாரண வேல் கிடையாது, உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினம். வரலாற்றிலே வாழ்ந்தது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ளூ வேல் தான். இந்த ப்ளூ வேலோட வெயிட் நான் உங்களுக்கு கம்பேரிசன் சொல்லணும்னா, ப்ளூ வேலோட நாக்கு இருக்குல்ல, அது வந்து நிலத்தில் இருக்கிற ஒரு யானைக்கு சமம். இந்த ப்ளூ வேலோட ஒரு நாக்கு வந்து நிலத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு யானைக்கு சமம். இவ்வளோ பெரிய ப்ளூ வேல் வந்து நம்ம சப்மர்சிபிள் முன்னாடி ஒரு சின்ன ஓட்டையில் நம்ம பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அது நம்ம அப்படியே வந்து வர்ச்சுவலாக நம்ம இங்கேருந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க, சைடில் ஸ்க்ரீனை பார்த்து. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ளூ வேல் போகும். இது வந்து ஆல்மோஸ்ட் 100 வருஷத்துக்கு வாழும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்து உலகத்திலேயே வாழ்ந்த மிகப்பெரிய அனிமல்.
நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து, அதாவது மனிதர்களுக்கு வந்து விவரம் தெரிஞ்ச வரைக்கும் வந்து இதுதான் லார்ஜஸ்ட் அனிமல். அடுத்து இப்போ நம்ம வந்து 600 meters போகிறோம். 600 meters டெப்த்துக்கு போகிறப்போ ப்ளூவேல் வந்து இன்னொரு ப்ளூவேலோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சவுண்டை உருவாக்கும். இந்த சவுண்டு வந்து நம்ம இந்த ஆழமான பகுதியில் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப தூரத்துக்கு அதோட சவுண்டு ட்ராவல் பண்ணுமா. ப்ளூவேல் தான் உலகத்திலேயே அதிகமான நாய்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய, சவுண்டு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் அனிமலாம். அண்ட் இது வந்து இங்கே சவுண்டை கொடுக்குறப்போ பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த சவுண்டு வந்து தண்ணிக்குள்ளேயே அப்படியே பொறுமையாக அந்த மாதிரி ஒரு சவுண்ட், ஐயோ கேவலமாக டப்பிங் கொடுத்துட்டேன், பட் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து 850 meters டெப்த்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த 850 meters தூரம் எவ்வளோ டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவோட டாப்ல இருந்து தர மாதிரி, அதாவது மனிதன் உருவாக்கின மிகப்பெரிய பில்டிங்கோட ஹைட்டோட டெப்த் என்னவோ அதை நம்ம வந்து கடலோட 10%க்குள்ளே முடிச்சிட்டோம். ஓகேவா, இன்னும் 90% நம்ம போக வேண்டியது இருக்குது. என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஜோன்னு சொல்லுவாங்க. புர்ஜ் கலிஃபா நீங்கள் உள்ள கடலுக்குள்ளே தலைகளாக போட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஜோன்னு சொல்கிறாங்க. ஒரு 1 kilometer டெப்த் உள்ளுக்குள்ளே. ஓகேவா, அந்த மிட் நைட் ஜோன்னா என்னன்னா கம்ப்ளீட்டாக நான் சொன்னேன்ல ஒரு 1% சூரிய வெளிச்சம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த மிட் நைட் ஜோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய வெளிச்சமும் கட் ஆகிடுது. இதுக்கு மேலே நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறப்போ நம்மளோட சப்மர்சிபிளில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறோம். நம்ம மட்டும் கிடையாது, டைட்டானுக்குள்ளே போனவங்களும் அந்த லைட்ஸும் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதை தாண்டி சாதாரண மனுஷனால் பார்க்கவே முடியாது. ஏன்னா சூரிய வெளிச்சம் இதுக்கு மேலே 0. பட்ட பகலில் 10 மணிக்கு பங்குனி வெயில் பல்ல பொழந்துட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் வராது. இப்போ நம்ம ஃபர்தராக உள்ளுக்குள்ளே போகிறோம். இப்படி உள்ளுக்குள்ளே போனோம்னால் நீங்கள் சப்போஸ் இந்த 1 kilometer தூரத்தில் உங்களுக்கு எந்த சப்மரனும் இல்லாமல் உங்கள் ஒரு மனிதனா நம்ம இங்கே போய் 1 second திடீர்னு இந்த டெப்த்தில் நம்ம வெளியில் ஸ்விம் பண்ணலாம்னு சொல்லி சப்மர்சிபிளுக்கு விட்டு வெளியே போனீங்கன்னா மில்லி செகண்டில் நசுங்கிடுவீங்க. ஏன்னா ப்ரெஷர் அவ்வளோ இருக்கும். இந்த இடத்துல ஜெயண்ட் ஸ்குவிட் இருக்கும். அந்த ஜெயண்ட் ஸ்குவிட் வந்து உங்களை விட பெருசாக இருக்கும். அடுத்து 1.2 kilometers நம்ம இப்போ கடலுக்குள்ளே போயிட்டோம். போக வேண்டிய தூரம் 11 kilometers ஆழமான பகுதி. இப்போ 1.2 kilometers தான் வந்திருக்கும். அதுக்குள்ளே என்னென்ன பார்த்துருவோன்னு யோசிச்சு பாருங்க. 1.2 kilometers வெஸ்ட் மட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வல்கானிக் எரப்ஷன் வந்து நடந்துட்டு இருக்குது. வெஸ்ட் மட்டானா வல்கானிக் எரப்ஷனா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, மலை மேலே அப்படி தீ குழம்பு வரும்ல, இந்த மாதிரி கடலுக்கடியில் ஒரு மலை இருக்குது. அந்த மலை வந்து ஒரு வல்கனோவாக வெளியில் வெடிச்சிட்டு இருக்குது, தண்ணிக்குள்ளே வல்கனோ வெடிச்சிட்டு இருக்குது. இதை 2009 நம்ம வந்து ஒரு அன்மேன்டு வெஹிக்கிளை வச்சு, ஒரு ரொபாட்டை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சைடில் போட பார்க்குறோம். ஸோ இந்த வெஸ்ட் மட்டா எரப்ஷன் அப்படிங்கிறது வந்து 1.2 kilometer தூரத்தில் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறப்போ ஒரு தீ குழம்பு வெளியே வந்துட்டு இருக்கிற ஒரு மலையை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் மலையோட அடிவாரம் அதுக்கு கீழே இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போகுது. எனிவே அடுத்து இன்னும் 1.2 kilometers வந்து உங்களை சுற்றி வந்து இன்னொரு ஒரு ஷார்க் பெருசாக போகும். இந்த ஷார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஒயிட் ஷார்க். இதுக்கு வந்து பெருசாக கண் பவர்லாம் கிடையாது, ஆனால் சூரிய வெளிச்சமே கிடையாது. இட் ஹாஸ் வெரி பேட் ஐசைட். ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ப்ரெடேட்டர்ஸ், உலகத்தோட பயமுறுத்தக்கூடிய ப்ரெடேட்டர்ஸ். கடலுக்குள்ளே இருக்கிற உயிரினம்லாம் இந்த கிரேட் ஒயிட் ஷார்க்கை பார்த்து பயப்படும். எப்படி மாதிரி கண்ணே தெரியலன்னு அது எப்படி வேட்டையாடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்டை வச்சு வேட்டையாடுங்கிறாங்க. தண்ணிக்கு உள்ள மற்ற மீன்களோட சென்ட் இருக்கும்ல, ஸ்மெல் இருக்கும்ல, அதை வச்சு இது வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைட்டே இல்லாத பகுதியில் கூட இந்த பேடான கண் பார்வை இருந்தால் கூட எனக்கு நீ தெரியவே மாட்டேன், ஆனால் உன்னை போட்டு சாப்பிட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் சுற்றிட்டு இருக்குது. அண்ட் இது சோலோ ஹண்டர்ஸ், இவங்க வந்து கேங்காக போக மாட்டாங்க, தனியால் உள்ளுக்குள்ளே ராஜா மாதிரி இந்த காட்டில் அடியில் கடலுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்குது. அடுத்து நம்ம இப்போ 1.4 kilometers போகிறோம். அப்படி அந்த ஷார்க் அங்கே போகுது, ஓகே கிரேட் ஒயிட் ஷார்க், ஆனால் எதை சாப்பிட போகுது, அதுக்கும் ஆழமாக இருக்கிறது தானே சாப்பிடணும். 1.4 kilometer தூரத்தில் வந்து லெதர் பேக் டர்டில்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த லெதர் பேக் டர்டில் வந்து நம்ம மனுஷனோட சைஸ்க்கு இருக்கும், லிட்டரலாக என் சைஸ்க்கு. நான் நின்னேன்னா 6 அடிக்கு இருப்பேன். 6 அடிக்கு ஒரு ஆமையை யோசிச்சு பாருங்கள், ஆமை வந்து 6 அடிக்கு இருக்கும். அண்ட் இந்த லெதர் பேக் டர்டில்ஸ் வந்து நீங்கள் இந்தியன் ஓஷனில் பார்க்கலாம். கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே இறங்கி போனீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இந்த லெதர் பேக் டர்டில்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னும் 1.5 kilometer தூரத்தில் ஃபிஷிங் நெட் இருக்கும். எஸ் யூ ஹர்ட் மீ ரைட். இது வரைக்கும் நான் என்னென்ன அனிமல்ஸை சொன்னேனோ, என்னென்ன மீன்களை சொன்னேனோ, என்னென்ன ஆமை ஸ்குவிட்டு கிராபு எல்லாத்தையுமே மனுஷன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வலை வீசி பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2 kilometer தூரத்தில் நீங்கள் போனீங்கன்னா பிளாக் டிராகன் ஃபிஷ் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. இது லிட்டரலாக ஏதோ வந்து ஹாரி பாட்டர் படத்தில் வர வில்லனோட மூஞ்சி மாதிரி இருக்கும். அடுத்து 3 kilometer தூரத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே போனோம்னா டீப் சீ கொரல்ஸ் இருக்கும். நம்ம மேலே வந்து ஷாலோ சி பவளப்பாறைகள்லாம் பார்த்தாலும் இது வந்து டீப் சி பவளப்பாறைகள். 3.7 kilometer தூரம் உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்கள். என்னெல்லாமோ டிராகன் ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டோம். இதுதான் கடலோட ஆவரேஜ் டெப்த். மீன்ஸ் நீங்கள் மெரினா பீச்சில் நிற்கிறப்பமோ, இல்லை பெசன்னகர் பீச்சில் நிற்கிறப்பமோ, கன்னியாகுமரியோ கொச்சியோ திருவனந்தபுரமோ, எந்த இடத்துல விசாகப்பட்டினத்தில் நிற்கிறீங்களோ, மும்பையில் நிற்கிறீங்களோ, தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா
இவ்வளோ தூரத்துக்கு டெப்த் இருக்குது, சராசரியாக நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆழமான பகுதியை நோக்கி போக போகிறோம். 3.7 கிலோமீட்டர் தாண்டி 4.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறப்போ இதெல்லாமே இருட்டு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம லைட்டை போட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா சூரிய வெளிச்சம் கிடையாது. ப்ரெஷர் அழுத்திட்டு இருக்குது. யானை வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 36 யானை உங்களை போட்டு அமுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் 4.5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள போனோன்னா ஏஞ்சலர் ஃபிஷ், ஆங்குலர் ஃபிஷ், ஐ டோன் நோ எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு வித்தியாசமான ஃபிஷ்ஷை பார்ப்பீங்க. இது பார்க்குறதுக்கே கிரேசியாக இருந்தாலும் இதோட தலைக்கு மேலேருந்து ஒரு கொடுக்கு மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அது வந்து மற்ற மீன்களுக்கு வந்து இதை காமிச்சு, மற்ற மீன்கள் இந்த முன்னாடி இருக்கிற கொடுக்க தான் சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிட வரப்போ அந்த மீனே மொத்தமாக இது பின்னாடியிலேருந்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபிஷ். அடுத்து பிளாக் ஸ்வாலோவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபிஷ்ஷு. இது உடம்பு இப்படி இருந்தாலும் கீழே வந்து வயிறு மட்டும் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அதோட வெயிட்டை விட 2 மடங்கு பெருசாக வெயிட் இருக்கிற இன்னொரு ஒரு மீன் முழுசாக சாப்பிட்ற அளவுக்கு டேஞ்சரஸான ஃபிஷ். 6 கிலோமீட்டர் டெப்த்துக்கு நீங்கள் போயிட்டீங்க, ஓகேவா? 6 கிலோமீட்டர்லேருந்து அடுத்து இன்னொரு ஒரு 5 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே போனோன்னா அது டெப்த் இருக்கிறதுலே கடைசி எண்டுக்கு போகிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் வந்து மாரியானா ட்ரென்ச். இதுதான் மாரியானா ட்ரென்ச். 6 கிலோமீட்டர்லேருந்து 11 கிலோமீட்டர் டெப்த்து போகிற இந்த ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது தெரியுமா கடலுக்குள்ளே, இதை தான் வந்து மாரியானா ட்ரென்ச்சுன்னு சொல்கிறோம். இந்த மாரியானா ட்ரென்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிஷஸ் இருக்குது. பார்க்கறதுக்கு க்யூட்டான ஃபிஷஸ் எல்லாம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் மாரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே போக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 7.9 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பெரிய பெரிய மீன்கள் வர முடியாது, பெரிய பெரிய ஷார்க்கு வேல் அதை கூட வந்து கடல் வந்து அழுத்தி நசுக்கிடுங்கிறதுனால அந்த மாதிரி அனிமல்ஸ் கூட உள்ளுக்குள்ளே வராது. ஆனால் அந்த இடத்துல சின்ன சின்ன அல்கேஸ், சின்ன சின்ன மைக்ரோப்ஸ், சின்ன சின்ன ஃபங்கை இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே உலகத்திலேயே ஆழமான பகுதியில் இருந்துட்டு இருக்குது. இதையும் தாண்டி நம்ம 11 கிலோமீட்டர் டெப்த்து இருக்கிறதுலே டீப்பஸ்ட் பாயிண்ட், ஓகேவா? இதை விட வந்து ஒரு டீப்பஸ்ட் பாயிண்ட் உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இருக்கிறதுலே கொடூரமான ஒரு மிருகத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த மிருகங்கள் எல்லாத்தையுமே வந்து தூக்கி சாப்பிட்ற ஒரு மிருகம் இவ்வளோ தூரத்தில் வாழ்ந்துருக்குது. யாருன்னு தானே பார்க்குறீங்க? மனிதர்கள். மாரியானா ட்ரென்ச்சில் இருக்கிறதுலே டீப்பஸ்ட்டுக்கு பாயிண்ட்டுக்கு போன லார்ஜர் சைஸ் அனிமல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மங்கீஸோட அட்வான்ஸ்ட் வெர்ஷனான நம்ம மட்டும்தான். ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் அவதார் படத்தோட டைரக்டர், அதை விட முக்கியமாக டைட்டானிக் படத்தோட டைரக்டர் வந்து இந்த இடத்துக்கு 50 வருஷம் கழிச்சு இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தார். எந்த அனிமலும் உள்ளுக்குள்ளே போக பயப்படக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு போன ஒரே அனிமல் மனிதன் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, இருக்கிறதுலே டீப்பஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு ஷார்க் வந்து நிலத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஆனால் நிலத்தில் இருக்கிற மனுஷன் இருக்கிறதுல இந்த ஷார்க்கையும் தாண்டி ஆழமான பகுதியை போய் பார்க்குற அளவுக்கு டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. அண்ட் தேட்ஸ் வாட் சயின்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப். இப்போ நீங்களும் நானும் இருக்கிற இடம் எது? மாரியானா ட்ரென்ச். இருக்கிறதுலே ஆழமான பகுதி. ப்ரெஷர் எந்த மிகப்பெரிய வேலாக இருக்கட்டும் ஷார்க்காக இருக்கட்டும் தாங்க முடியாத ப்ரெஷருக்குள்ளே மனிதர்கள்னால போக முடியும். நல்லா சுற்றி பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மாரியானா ட்ரென்ச். அண்ட் இதை வந்து அந்த மீன்கள் கூட பார்த்தது கிடையாது, ஆனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம பார்க்க முடிகிற அளவுக்கு சயின்ஸ் எனேபிள் பண்ணியிருக்குது. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டைட்டான் மேலேயும் டைட்டானிக் மேலேயும் ஆர்வமாக இருந்தீங்க, அதனால தான் கடல் ஏன் இவ்வளோ கஷ்டமான விஷயம், கடலை பற்றி ஏன் நம்மளுக்கு அதிகமாக தெரியறது இல்லைங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் எஸ் ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருந்தோம், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நிறைய இன்ஸ்பயர்ட் கண்டென்ட் தான் இன்டர்நெட்ல இருந்தா, அதுக்கு இதெல்லாம் எடிட் பண்ணி ஒன்னா போடுறதுக்கு ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ். இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவும் சர்ச் பண்ணுங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ். வெல்கம் டு மாரியானா ட்ரென்ச்.